இப்போ நான் சப்டா பூரி பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் சப்டா பூரி ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன், பொடி சேவ் அரை கிலோ, பேர்த்தம்பழம் அரை கிலோ, உருளைக்கிழங்கு, வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம், புளி ஒரு எலுமிச்சைப்பழ அளவு புளி, புதினா, கொத்தமல்லி இலை, பானிபூரிக்கு உப்பு, மிளகா, இஞ்சி. இப்போ எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இப்போது நம்ம புதினா கொத்தமல்லி அரைக்க போகிறோம். கொத்தமல்லி, புதினா, புதினா நிறையா இருக்கணும், கொத்தமல்லி அதுக்கு பாதி தான் இருக்கணும், மிளகா உங்களுக்கு எவ்வளோ உரப்பு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகா போட்டுக்கலாம், அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது புதினாவும் கொத்தமல்லியும் அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுடுங்க. இதுக்குள்ளே பானிபூரி உப்பை போட போகிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ இந்த பேர்த்தம்பழத்தில் கொட்டையெல்லாம் எடுத்து இதை இப்போ நான் குக்கரில் போட்டு அவிய வைக்க போகிறேன். இந்த பேர்த்தம்பழம் கூட இந்த புளி கரைச்ச அந்த தண்ணியும் உள்ளே ஊற்றி, இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சோள தண்ணி ஊற்றி இப்போ இதை நான் குக்கரில் ஒரு மூணு ஊசில் வைக்க போகிறேன். பேர்த்தம்பழம் நல்லா அவிஞ்சிட்டு இதை கொஞ்சம் ஆற வச்சு என்ன மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இனிப்பு பேர்த்தம்பழம் குழுது நல்லா பட்டு போல் அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். என்ன இதில் கொஞ்சம் உங்களுக்கு இனிப்பு கம்மியாக இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சின்னா நீங்கள் கொஞ்சோள மண்டவளம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சப்டா பூரிக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ எப்படி வைக்கலான்னு பாருங்கள். இது உடையில் ஃபுல்லாக வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கை நல்லா அவிச்சு ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுடுங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு, அதுக்கு மேலே இந்த புதினா கொத்தமல்லிக்குள்ள சட்னி கொஞ்சோல லைட் லைட்டாக கொஞ்சம் ஊற்றுங்க. அதுக்கு மேலே இனிப்பு சட்னி, அது போட்டுட்டு இதுக்கு மேலே வெங்காயமும் கொத்தமல்லியும் நல்லா பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே கொஞ்சோள சாட் மசாலா வேணால் போட்டுக்கலாம், மேலே தூத்தி விட்டுக்கலாம். அதுக்கு பிறகு சேவ் வைக்கணும். அழகான சேவ் பூரி ரெடி ஆயிட்டு, நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.